அன்பான விவசாயிகளுக்கு செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மீண்டும் ஒரு புதிய ப்ராடக்டோடு நம்ம விவசாயிகளை சந்திப்புகளில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எப்போவுமே புது விஷயம், புது ப்ராடக்ட், புதிய டெக்னாலஜியோடு தான் நம்ம சந்திப்போம். அதுதான் எங்களோட கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி. எப்போவுமே செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் யூனிக் இன் த இந்தியா. இந்தியாவிலேயே புது பொருட்களை அறிமுகப்படுத்துவது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோள். விவசாயிகளால் விவசாயத்தால் நாம், விவசாயிகளுக்காக நாங்கள், ஒரு தாரக மந்திரமாக வச்சு புது ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது. அது தொடர்ந்து அதோடைய இந்த மொபைல் ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல வருடங்களாக புது ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த மொபைல் ஸ்டார்டர், செல்கான் மொபைல் ஸ்டார்டர் ஃபார் டூ மோட்டர்ஸ், ரெண்டு மோட்டருக்கான மொபைல் ஸ்டார்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் எப்படி ஆன் பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பேனல், ஒரே பேனலில் மொபைல் ஸ்டார்டரோட ரெண்டு ஸ்டார்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒயர் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது இன்புட் ஒயர், ஆர்ஒய்பி மூணு ஃபேஸ் சப்ளைக்கான ஒயர், அடுத்தது மோட்டர் ஒன்றுக்கான அவுட்புட் ஒயர், மோட்டர் டூக்கான அவுட்புட் ஒயர். இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது பேனல், பேனலில் பார்த்திங்கன்னா மொபைல் கண்ட்ரோலர். மொபைல் கண்ட்ரோலரில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், பவர் சப்ளை, ஃபேஸ் ஃபெயிலியர், ட்ரை ரன் ஓவர்லோட், மோட்டர் ஒன்று ஆன், நெட்ஒர்க்கு, சிக்னல் ஸ்ட்ரென்த்து, சிம் எதா போட்டு எரர் வந்துச்சுன்னா சிம் எரர், அடுத்தது மோட்டர் டூ ஆன். இது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்டர் ஒன்றுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் மூலம், ஆர்டினரி ஸ்டார்டர் மூலம் ஆன் பண்ணுறோம். அடுத்து மோட்டர் டூக்கு வந்து இந்த ஒரு கண்ட்ரோலர் மூலம் மோட்டர் டூவை ஆன் பண்ணுறோம். டோட்டலாக ஒரே சிம் கார்டு, ஒரே கண்ட்ரோலர், ரெண்டு மோட்டரை மொபைல் ஆன் பண்ணுறோம். இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா செல்கான் ஈரோடு, செல்கான் ஈரோடு இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ண உடனே இப்போ வந்து பவர் ஆன் வோல்டேஜ் காட்டும். என்ன டேட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ், ஒவ்வொரு ஃபேஸுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு காமிக்கும். அடுத்தது டேட்டு டைமு. இப்போ ஆன் மெசேஜ் பண்ண அப்படின்னா மோட்டர் ஒன் ஆன் ஆகிட்டு, மோட்டர் ஒன் ஆன், என்ன டைம் ஆச்சு, என்ன ஆம்ஸ் இருக்குது வந்துடும். அடுத்து ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா மோட்டர் ஒன்று ஆஃப்னு வந்துடும். அடுத்தது ரெண்டாவது மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆர் ஆன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது மோட்ரு ஆன் ஆகிக்கும். ஓடிட்டு எவ்வளோ நேரம் ஆனால் அதுக்கு என்ன டேட்டு டைம் ஓடும். அதே மாதிரி மோட்டர் ஆஃப், ஆர் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா மோட்டர் டூ ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து எப்படி ஆன் பண்ணுறது ஒரு சாம்பிளையும் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த கண்ட்ரோலர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நீ கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஒன்று இருக்கும், சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர் ஒன்றை ஆன் பண்ணுறோம். எப்படி மோட்டர் ஒன்று ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆன் அப்படின்னு கொடுத்தோன்னா மெசேஜ் கொடுத்தாச்சு, ஆன்கிற மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ மோட்டர் ஒன்று ஆன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். மோட்டர் ஒன்று ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் ஒன்று ஆன உடனேயும் அதுக்கான மெசேஜ் போயிடுச்சு, ஆனுங்கிற மெசேஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அது அங்கேருந்து ரிப்ளை வரும், என்ன வோல்டேஜ், என்ன கரண்ட், என்ன அப்படிங்கிறையும் அது ரிப்ளை பண்ணும். மோட்டர் ஒன்று ஆன் ஆயிடுச்சு, அதுக்கான லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எஸ்எம்எஸ் வந்துருச்சு, ஆன் மெசேஜ் கொடுத்துட்டோம். வோல்டேஜ் மூணு ஃபேஸ், என்ன வோல்டேஜ், ஆர்ஒய்பி, என்ன ஆம்ஸ் இருக்குது, மோட்டர் ஒன்று ஆன், டைம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து மோட்டரை ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணுறக்கு ஓஎஃப்எஃப் ஆஃப்னு மெசேஜ் பண்ணால் போதும், இல்லை கால் பண்ணால் கூட ஆஃப் ஆகும். நம்ம ரெண்டு மெத்தட் இது வரலாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கால் பண்ணாலும் ஆன் ஆகும், மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்து கால் பண்ணால் மோட்டரை ஆஃப் ஆகும். இப்போ ஆஃப்ங்கிற மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். மெசேஜ் ஆஃப்ங்கிற மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ மோட்டர் ஆஃப் ஆகிறத நம்ம பார்க்கலாம். மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்ஸ் இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஒன்று ஆஃப் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ மோட்டர் டூவை ஆன் பண்ண போகிறோம். டூ ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஆர் ஆன், ஃபஸ்ட்டு ஒன்று ஆன் பண்ணுறதுக்கு வெறும் ஆன் மட்டும், மோட்டர் டூ ஆன் பண்ணுறதுக்கு வெறும் ஆன் மட்டும். இப்போ டூ ஆனுக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ மெசேஜ் டூ ஆன் ஆயிடுச்சு. டூ ஆன் ஆனே அந்த ரிலே ஸ்டார்ட் ஆகி இங்கே இருக்கிற கண்ட்ரோலருக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ண உடனே நம்ம மோட்டர் டூ ஆன் ஆகும். மோட்டர் டூ ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். மோட்ரு ஒன்று அப்படின்னா மோட்ரு ஒன்று, இப்போ மோட்டர் டூ அப்படின்னா மோட்டர் டூ. இது வந்து த்ரூ கண்ட்ரோலர் மூலமும் ஆன் பண்ணிக்கலாம்.
இதில் இன்னொரு என்ன ஃபெசிலிட்டி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மேனுவலாகவே இந்த மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மேனுவலாக மோட்டர் டூவை மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம கொடுக்குறோம். மேனுவலையும் ஆன் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் ஆன்னு கொடுத்துருந்தோம், செல்கான் போட்டு வோல்டேஜ் கரண்ட்டு, மோட்டர் டூ ஆனு, மோட்டர் டூவில் என்னென்ன ஆம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ மோட்டரை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம், ரெண்டாவது மோட்டரை ஆஃப் பண்ண போகிறோம். ஆர் ஆஃப், ஆர் ஆஃப்னு டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறோம். ஆர் ஆஃப்னு மெசேஜ் அனுப்பிச்சாச்சு. இப்போ மோட்டர் டூ ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். மோட்டர் டூ ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மோட்டர் ஒன்று, மோட்டர் டூ, அதே மாதிரி கிணத்து மோட்ரு, போர் மோட்ரு, இதில் என்ன கவர்மெண்ட் வயலேஷன் ஏதாவது பண்ணிக்கிறோன்னா கண்டிப்பாக கிடையாது. அட் அ டைமில் ஏதாவது ஒரு மோட்டர் தான் ஆன் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கவர்மெண்ட்டோட ரூல் படி சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் வச்சுட்டு ஏதாவது ஒரு மோட்டர் தான் அட் அ டைம் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் படி பார்த்தா ஏதாவது ஒரு மோட்டர் தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம ஆன் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் செட்டப் வச்சுக்கிறோம். இந்த விவசாயிகளுக்கு சேஞ்ச் ஓவர் இல்லாமல் கிணத்து மோட்டரையும் சரி, போர் மோட்டரையும் சரி நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் உண்டு, ட்ரை ரன் ஆப்ஷன். ஓவரோட எல்லா ஆப்ஷனுமே உண்டு. ட்ரை ரனில் கிணத்து மோட்டரில் கிணத்துல தண்ணி தீர்ந்து போச்சுன்னா கிணத்து மோட்டர் ஆஃப் ஆகிட்டு போர் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிக்கும். அந்த டெக்னாலஜி கொடுத்துக்கிறோம். ஒன்ஸ் அகெயின், செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஈரோடு கரூர் ரோட், கணபதிபாளையம். எங்கள் இண்டஸ்ட்ரி கன்னடையம்பாளையத்தில் இருக்குது. எங்களுடைய மொபைல் நம்பர் 9655321216.